वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर चैनल प्लम केक एप्पडी पन्रदा पाकपोरोम इदु रोम्ब रोम्ब सुलभमा ईजिया अवन इलाम कडायिल एप्पडी पन्रदा पाकपोरोम वीडियो कुल पोरदुक्कु मुन्नाडी इप्पोदा नींगा नम्म चैनल पुदुसा पाक्रींगना सब्सक्राइब पन्नलना सब्सक्राइब पन्निकोंग पक्कत्तुल उल्ल नोटिफिकेशन बेल ऐकान क्लिक पन्निकोंग ओरु बौल्ल कल कप अलवुक्कु टूटी फ्रूटी सेर्त्तिडलाम கூடவே 1/2 கப் அளவுக்கு கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க கூடவே 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் 1/2 கப் அளவுக்கு பாதாமை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு மினிமம் 6 மணி நேரம் அல்லது ஓவர் நைட் நீங்க ஃபிரிட்ஜ்ல வச்சு ஊற வச்சிடுங்க बउल रेंड मुट्टा सेत कोंगा इप्पो इदला ओर कप पलवक ब्राउन सुगर ना वंदे मिक्सीला अरे चेड़तर के इदा सली चेड़तर लां इप्पो इदा सुगर नल्ला मेल्ट आगर वरे क्यों मिक्स पनी कोंगा ना इनकी गोधुम मावला केक पनपोरें और कप अलवक्कु गोधुम माव सेत्तुकलां इदु कूडवे और टीस्पून अलवक्कु बेकिंग पाउडर काल टीस्पून बेकिंग सोडा सेत्तुट्टु इदैयुम नल्ला सलिच्चु एडुत्तरलां इप्पो इदुल काल कप अलवक्कु उर्कन वेन्ने सेत्तुट्टु इदा नल्ला मिक्स पनिरुंग इप्पो इदला नम्म ओवर नाइट ऊर वच्चि एडुत्त ड्राई फ्रूट्स सेत्तरलाम सेत्तुट्टु इदा नल्ला मिक्स पनि विट्रुंग இப்போ இதல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் நம்ம கேக் பண்ணக்கூடிய கேக் பேட்டர் ரெடி ஆயிருச்சு இப்போ நீங்க கேக் எதில பண்ண போறீங்களோ அந்த மோல்ட் எடுத்துக்கோங்க இதல நான் பார்ச்மென்ட் பேப்பர் வச்சிருக்கேன் உங்கட்ட பார்ச்மென்ட் பேப்பர் இல்லனா நீங்க கேக் மோல்ட்ல ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணிட்டு பேட்டர் சேர்த்துக்கலாம் कड़ाई कुछ तनी अड़ से अद्क मेल स्टाड वे और अंजु निम्सों प्री हीट पड़ी इंब केक मोलड वचरल सूडा कुछ केरफुला वाइंग इत मूड़ और नापत्ल निम्सों मिधान तील वेग वचरल सर नजुस आगे इपन पड़ी पातरल पारें नम के एव्वलो सूपर वन இப்போ இந்த மாதிரி ஒரு டூத் பிக் அல்லது ஒரு கத்திய வச்சு விட்டு பாருங்க நல்ல க்ளீனா வரணும் க்ளீனா வந்திருச்சுனா கேக் வந்து ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்க நல்ல க்ளீனா வந்திருக்கு இது நல்ல ஆறனதும் அந்த வெளிய எடுத்துறலாம் ஒரு கத்திய வச்சு இந்த மாதிரி சுத்தி கீறி விட்டுக்கோங்க அப்ப நமக்கு கேக் ஈஸியா வெளிய வந்துரும் இப்போ இத ஒரு ப்ளேட்ல மாத்திடலாம் பாருங்க இவ்ளோ சூப்பரா வந்திருக்குன்னு இனி கேக் கடையில வாங்காதீங்க இந்த மாதிரி நம்ம வீட்ல ஈஸியாவே செஞ்சு சாப்பிடலாம் பாருங்க இவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்னு இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू